வணக்கம். இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் வரலாற்று பின்னணி தொடர்பான தகவல்களை நாம் கொஞ்சம் அறிந்து கொள்வோம். யாழ்ப்பாணம் என்றவுடன் நினைவுக்கு வருவது பல பெயர்கள் இருந்தாலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகமும் நினைவுக்கு வரும். இலங்கையில் தமிழர்கள் வாழும் பகுதிகளில் பல்கலைக்கழகம் ஒன்று இல்லாமல் ஒரு பெரும் குற்றம் குறையாக இருந்து வந்தது. எனினும் இத்தகைய ஒரு பல்கலைக்கழகம் எங்கே நிறுவப்பட வேண்டும் என்பதில் தமிழர்கள் பிரதிகளுக்கிடையில் ஒத்த கருத்துக்கள் நிலவவில்லை. இலங்கை தமிழர் மத்தியில் செல்வாக்கு பெற்றிருந்த இலங்கை தமிழரசு கட்சி திருகோணமலையில் பல்கலைக்கழகம் நிறுவப்பட வேண்டுமென்று வாதிட்டு வந்தது. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினரும் வேறு சிலரும் யாழ்ப்பாணத்தில் இது அமைய வேண்டுமென்றனர். இலங்கையின் தமிழர் பிரதேசத்தின் மத்தியில் திருகோணமலை அமைந்திருப்பதும் தமிழர் பகுதியின் தலைமையிடமாக திருகோணமலையை வளர்த்தெடுக்கும் நோக்கம் இருந்தும் தமிழரசு கட்சியினர் திருகோணமலை அமைவிடமாக வலியுறுத்தி வந்ததற்கான காரணங்கள் சில. திருகோணமலையில் குடித்தொகை அடிப்படையில் தமிழர் விகிதாசாரம் குறைந்து வருவதை தடுத்து நிறுத்தவும் இது உதவும் என்று அவர்கள் கருதினார்கள். அந்த காலத்தில் யாழ் மாணவர்களே மிக பெரும்பான்மையாக பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாகி வந்தனர். எனவே உடனடியாக யாழ்ப்பாணத்தில் பல்கலைக்கழகம் தேவை என்று எதிரணியினர் வாதாடினர். திருகோணமலையின் குடித்தொகை நோக்கங்களை பொறுத்தவரை தமிழருக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படக்கூடும் என்று அவர்கள் எச்சரித்தனர். 1965 பதவிக்கு வந்த ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையிலான அரசியல் தமிழரசு கட்சி மற்றும் காங்கிரஸ் ஆகிய இரு கட்சிகளுமே பங்காளிகளாக இருந்தும் தமிழர் பகுதியொன்றில் பல்கலைக்கழகம் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கான சாதகமான நிலைமை இருந்த போதிலும் கூட தமிழரிடையே ஒத்தகரத்தின்மை காரணமாக எதுவும் நடைபெறவில்லை. 1972 இலங்கை சுதந்திர கட்சி வெற்றி பெற்று சிறிமா பண்டாரநாயக்கா பிரதமராக ஆனார். அதன் பின்னர் தமிழரசு கட்சியின் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் 1974 யாழ்ப்பாணத்தில் பல்கலைக்கழகம் ஒன்றை நிறுவினர். கோட்டையில் அமைந்துள்ள யாழ்ப்பாண கல்லூரி 1921 சேர் பொன்னம்பலம் ராமநாதனால் திருநெல்வேலியில் அமைக்கப்பட்டிருந்த பரமேஸ்வரா கல்லூரியை இணைப்பதன் மூலம் 1974 முதலாம் நாள் இலங்கை பல்கலைக்கழகத்தின் யாழ்ப்பாண வளாகம் நிறுவப்பட்டது. 1974 19 திகதியில் இலங்கை பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தராக சுமணதாச பல்கலைக்கழகத்தின் இந்து கற்கை மற்றும் தமிழ் ஆகிய துறைகளின் தலைவராக கலாநிதி கைலாசபதி யாழ் பல்கலைக்கழகத்தின் முதல் தலைவராக நியமிக்கப்பட்டதை அறிவித்தார். இவ்வாறு 1974 ஜூலை மாதம் 25 திகதி வியாழக்கிழமை வெளியிடப்பட்ட வர்த்தமானியில் வெளியாகிய பிரகடனத்தின் மூலம் 1974 முதலாம் நாள் நிறுவப்பட்ட யாழ் பல்கலைக்கழக வளாகம் சட்டப்பீடம் உடற்கல்வி பீடம் என்பவற்றை நிறுவுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போதும் ஆரம்பத்தில் விஞ்ஞான பீடம் மனித பண்பியற் பீடம் என்பவற்றுடன் மாத்திரம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் யாழ்ப்பாண கல்லூரியில் வட்டக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரியில் பணியாற்றிய சில ஆசிரியர்கள் சேர்த்து கொள்ளப்பட்டனர். இந்த நிலைமையை தொடர்ந்து இலங்கையின் அப்போதைய பிரதம மந்திரியான ஸ்ரீமா பண்டாரநாயக்கா அவர்களால் 1974 அக்டோபர் 6 யாழ்ப்பாண வளாகம் வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அன்றைய தினம் யாழ்ப்பாண வளாகத்தின் முதல் 14 மாணவர்களுக்கான மாணவர் பதிப்பு புத்தகம் பிரதமரால் வழங்கப்பட்டது. அந்த காலத்தில் இலங்கையிலிருந்த பல்கலைக்கழகங்கள் அனைத்தும் இலங்கை பல்கலைக்கழகம் என்ற ஒரே பல்கலைக்கழகத்தின் வெவ்வேறு வளாகங்களாக செயல்பட்டு வந்தன. எனவே யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகமும் இலங்கை பல்கலைக்கழகம் யாழ்ப்பாண வளாகம் என்றே அழைக்கப்பட்டது. 1978 இலக்க பல்கலைக்கழகங்கள் சட்ட பிரகடனப்படுத்தப்பட்டதன் விளைவாக உயர்கல்வி நிர்வாகம் மேம்பாட்டு அமைப்பினால் மாற்றங்கள் ஏற்பட்டு இலங்கை பல்கலைக்கழகத்தின் யாழ்ப்பாண வளாகம் 1979 ஜனவரி 1 பல்கலைக்கழகம் ஆகியது. தமிழறிஞர் பேராசிரியர் சோனா வித்யானந்தன் யாழ் பல்கலைக்கழகத்தின் முதலாவது துணைவேந்தராக நியமிக்கப்பட்டார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கற்கை துறைகள் விவசாய பீடம் கலை பீடம் முகாமைத்துவம் மற்றும் வர்த்தக பீடம் மருத்துவ பீடம் விஞ்ஞான பீடம் பொறியியல் பீடம்
தொழில்நுட்ப பீடம், உயர் பட்ட படிப்புகள் பீடம், ராமநாதன் நுண்கலை கல்லூரி, சித்த மருத்துவ பிரிவு, ஊடக கற்கை வளாக நிலையம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இலங்கையில் உள்ள 7 பல்கலைக்கழகங்களில் ஒன்று. யாழ்ப்பாணத்தில் பல்கலைக்கழகம் ஒன்றின் தேவை நீண்டகாலமாக இருந்து வந்த போதிலும் 1974 இது நிறுவப்பட்டது. ஜெர்மன் ராமநாதனால் நிறுவப்பட்ட பரமேஸ்வரா கல்லூரியை மையமாக வைத்து இந்த பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முதல் பெயர், முந்தைய பெயர் இலங்கை பல்கலைக்கழகம் யாழ்ப்பாண கிளை. இதன் குறிக்கோள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வகை பொதுத்துறை. உருவாக்கம் 1974 ஆகஸ்ட் 1 திகதி. நிதி நிலைமை 827 மில்லியன் ரூபாய். வேந்தராக ஸ்ரீ சத்குணராசா நியமிக்கப்பட்டுள்ளார். கல்வி பணியாளர்கள் 388 பணியாளர்கள். நிர்வாக பணியாளர்கள் 804 நிர்வாக பணியாளர்கள். இதனுடைய அமைவிடம் யாழ்ப்பாணம் வட மாகாணம் என்று கூறப்பட்டுள்ளது. வருகின்ற மார்ச் மாதம் 2 திகதி 2021 பிற்பகல் 3:30 மணிக்கு 35வது பொது பட்டமளிப்பு விழா வைபவம். வேந்தரின் பேருரைக்கான அழைப்பு. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மதிப்புக்குரிய தகைசார் வேந்தர் பேராசிரியர் பத்மநாதன் அவர்கள் வழங்கும் சிறப்பு கருத்துரைகள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் வவுனியா வளாகம். இதன் ஓர் வளாகம் வவுனியாவின் நகர பகுதியில் உள்ளது. வவுனியா குருமங்காட்டின் விஞ்ஞான பீடமும் ஆங்கில கற்க நெறிகளுக்கான பீடமானது வவுனியா உட்பட வீதிகளில் அமைந்துள்ளது. வவுனியா பீடத்திற்கான ஒரு தொகை நிலப்பரப்பானது வவுனியா மன்னார் வீதியில். 30 பிரதான சாலையில் காணப்படுகின்ற போதும் இந்த பெயரானது பாவனையில் இல்லை. பம்பமிடு பகுதியில் சுமார் வவுனியா நகரத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் ஒதுக்கப்பட்டு தற்பொழுது வியாபார கற்கைகள் பீடம் மட்டும் பம்பை மடுவில் இயங்கி வருகின்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் இன்னுமொரு வளாகம் கிளிநொச்சி நகர பகுதியில் உள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கிளிநொச்சி வளாகம் அண்மையில் தான் திறந்து வைக்கப்பட்டது. இந்த கிளிநொச்சி வளாகத்தில் விவசாய பீடம் மற்றும் தொழில்நுட்ப பீடம் மற்றும் பொறியியல் பீடம் ஆகியன செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் உருவான வரலாறு தொடர்பான பதிப்பொன்றை, புத்தக பதிப்பொன்றை ஆசிரியர்களால் வெளியீடு செய்யப்பட்டிருந்தாலும் சுப்பிரமணியம் என்பவர்களினால் வெளியிடப்பட்ட புத்தகம் பிரபலியமான புத்தகமாக காணப்படுகின்றது. இன்று நாங்கள் பார்த்த விடயம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக வரலாறு. இன்றைய காலகட்டத்தில் படிப்பு என்பதும் மற்றும் வாசிப்பு என்பதும் மிகவும் அத்தியாவசியமான ஒன்று. இந்த காலகட்டத்தில் வாசிப்பு என்பது மங்கி போய் இருக்கின்றன. இன்னமொரு பதிவில் யாழ்ப்பாண நூலகம் பற்றிய தகவலைத்தான் பார்க்க இருக்கின்றோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தொடர்பான பதிவு உங்களுக்கு எப்படி இருந்தது என்பதை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள் நண்பர்களே.